வணக்கம். புதுவைக்கு மாநில அந்தஸ்து பெறுவது குறித்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்துக்கள் தெரிவித்துள்ளனர். புதுவையில் எப்போதும் இல்லாத அளவிற்கு நிதி நெருக்கடி உள்ளது. இந்நிலையில் தனி மாநில அந்தஸ்து கோருவது குறித்து மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் கூறுகையில், புதுவைக்கு தனி மாநில அந்தஸ்து கேட்டு 25 ஆண்டுகளாக பலரும் முயற்சி எடுத்து வருகின்றனர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அரசு அதிகாரிகள், அதற்கு மேலே துணைநிலை ஆளுநர் அனைவரும் மத்திய உள்துறைக்கு கட்டுப்பட்டு உள்ளதால் உள்துறையின் அனுமதி பெற்றுத்தான் சட்டத்திட்டங்களை உருவாக்க முடியும். எனவே மாநில அந்தஸ்து தேவைதான் என்றாலும் இப்போதுள்ள நிதி நெருக்கடி சூழ்நிலையில் தனி மாநில அந்தஸ்து கேட்பது சரியாகாது. தனி மாநில அந்தஸ்து கிடைத்துவிட்டால் முதல்வரால் சமாளிக்க முடியுமா என்பதே சந்தேகம் என்பதால் பொதுமக்கள், அரசு ஊழியர்கள், வியாபாரிகள் என அனைத்து தரப்பினரின் கருத்தை கேட்ட பின்னரே மாநில அந்தஸ்து பெறுவதற்கான முயற்சியில் இறங்க வேண்டும் என்றார். திராவிட முன்னேற்ற கழக மாநில அமைப்பாளர் எம்ஏஎஸ் சுப்பிரமணியன் கூறுகையில், புதுவைக்கு மாநில அந்தஸ்து தேவைதான் என்றாலும் எந்தெந்த காலகட்டங்களில் எல்லாம் தனக்கு நெருக்கடி ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் தனது சுயநலத்திற்காக மாநில அந்தஸ்து என்ற ஆயுதத்தை ரங்கசாமி கையில் எடுக்கிறார். உண்மையிலேயே அவருக்கு இந்த விஷயத்தில் அக்கறை இல்லை. பிரதமர் புதுவைக்கு வந்தபோது அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைத்து பேசியிருக்கலாம். அல்லது அனைத்து கட்சி தலைவர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் டெல்லிக்கு அழைத்து சென்று போராடி முயற்சி எடுத்திருக்கலாம். ஆனால் இதுவரை முதல்வர் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. ஆனால் மாநில அந்தஸ்து கிடைக்க திமுக போராடும் என்றார். பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயலாளர் அனந்தராமன் கூறுகையில், தனி மாநில அந்தஸ்து தேவை என்பதால்தான் அனைத்து அரசியல் கட்சியினரும் ஒட்டுமொத்தமாக சட்டமன்றத்தில் கவனஈர்ப்பை கொண்டு வந்து அரசு தீர்மானமாக நிறைவேற்றியது. எனவே புதுவைக்கு மாநில அந்தஸ்து என்பதை பாமக முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு இவ்விஷயத்தில் என்ஆர் காங்கிரஸ் தீர்மானத்திற்கு ஆதரவு தருவதாக கூறினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செயலாளர் பாவாணன் கூறுகையில், புதுவைக்கு தனி மாநில அந்தஸ்து என்பது மக்களுக்கு எந்த விதத்திலும் பயனற்றது. இங்கு தனிநபர் வருமானம் கடந்த 5 ஆண்டுகளில் இருந்ததை விட குறைந்துவிட்டது. ஏற்கனவே வாட் வரியில் தமிழகத்திற்கும் புதுவைக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விட்டது. தனி மாநில அந்தஸ்து பெற்றால் மக்கள் மீது மேலும் வரியை திணிக்க வாய்ப்பாக இருக்கும். ஆனால் சிறப்பு மாநில அந்தஸ்து பெற்றால் மத்திய அரசிடமிருந்து கூடுதல் வரி நிதி கிடைக்க வாய்ப்புள்ளது. எனவே தனி மாநில அந்தஸ்தை விட சிறப்பு மாநில அந்தஸ்து பெறுவதை வரவேற்பதாக கூறினார். புதுவை வீராம்பட்டினம் கடற்கரை மாசிமக தீர்த்தவாரிக்கு எழுந்தருளிய சுவாமிகளுக்கு சீருவரிசை கொடுத்து முதல்வர் ரங்கசாமி வழியனுப்பி வைத்தார். புதுவை வீராம்பட்டினம் கடற்கரையில் மாசிமக திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் புதுவை சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து 30க்கும் மேற்பட்ட சுவாமிகள் எழுந்தருளி கடல் தீர்த்தவாரியுடன் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தனர். நிறைவில் சுவாமிகளை சொந்த ஊருக்கு வழியனுப்பும் விழா நடந்தது. விழாவினை முன்னிட்டு சுவாமிகளுக்கு சிறப்பு அலங்காரம் ஆராதனையுடன் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் புறப்பாடு நடந்தது. விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு சபாநாயகர் சபாபதி முன்னிலையில் சுவாமிகளுக்கு வஸ்திரம், தேங்காய், பழம், பணம் போன்ற சீருவரிசைகளை தட்டில் வைத்து சீருவரிசையுடன் மேலதாள இன்னிசை முழங்க வழியனுப்பி வைத்தார். விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி மற்றும் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை வீராம்பட்டினம் கிராமவாசிகள் செய்திருந்தனர். திராவிட முன்னேற்ற கழக பொருளாளர் ஸ்டாலின் பிறந்தநாளை மணிவிழா ஆண்டு என்பதால் மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று மாநில அமைப்பாளர் எம் ஏ எஸ் சுப்பிரமணியன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்து திராவிட முன்னேற்ற கழக மாநில அமைப்பாளர் எம் ஏ எஸ் சுப்பிரமணியன் கூறுகையில், கழக பொருளாளர் ஸ்டாலின் தமது பிறந்த நாளை நலிந்தோர்க்கு நலத்திட்ட உதவிகள் அளித்து நலம் பெயர்க்கும் நாளாக கொண்டாடி கழகத்திற்கு வளம் சேருங்கள் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க, அவரது பிறந்த நாளை மணிவிழா ஆண்டு என்பதால் புதுவையில் சிறப்பான முறையில் கழகம் சார்பில் மார்ச் 1 முதல் மே 30 வரை எழுச்சியோடு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவாக கொண்டாட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். அதன்படி மார்ச் 1 கழக கொடியேற்றி உணவு வழங்கியும், மார்ச் 2 தொழிலாளர் அணி சார்பில் கழக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடுமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் தொகுதி வாரியாக தொகுதி கழகம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிகள், விளையாட்டுப் போட்டிகள், இலக்கிய அணி சார்பில் இளம் எழுத்தாளர்களை தேர்வு செய்யும் குழுவும் பின்னர் அறிவிக்கப்படும். விழாவில் கழக நிர்வாகிகள், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள், தொகுதி செயலாளர்கள், நகராட்சி கொம்யூன் முன்னாள் தலைவர்கள், துணைத் தலைவர்கள், அனைத்து அணியினரும் பங்கேற்று ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்பொழுது முன்னாள் முதல்வர் ஜானகிராமன், அவைத்தலைவர் சீதா வேதநாயகம், முன்னாள் அமைச்சர் எஸ் பி சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், பொருளாளர் அனிபால் கென்னடி மற்றும் பலர் உடனிருந்தனர். புதுவையில் வரும் ஜூலை மாதத்திற்குள் அனைத்து ரேஷன் கார்டுகளையும் ஸ்மார்ட் கார்டுகளாக மாற்ற
குடிமைப்பொருள் வழங்கல் துறை திட்டமிட்டுள்ளது. புதுவை பொது விநியோக முறையை சிறப்பாக செயல்படுத்தும் நோக்கில் அரசு ஸ்மார்ட் கார்டு திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. ரேஷன் கடைகளில் நடக்கும் தவறுகளை தடுக்க தற்போது நடைமுறையில் உள்ள ரேஷன் கடைக்கு யார் வேண்டுமானாலும் சென்று பொருட்கள் வாங்கிச் செல்லும் நிலை உள்ளது என்பதால் ஸ்மார்ட் கார்டு திட்டத்தில் குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே ரேஷன் கடைக்கு சென்று வாங்க முடியும் என்று கொண்டு வந்துள்ளது. அதற்காக குடும்ப உறுப்பினர்களின் பெயர், கைரேகை உள்ளிட்ட விவரங்களுடன் ஏடிஎம் கார்டு போன்ற வடிவத்தை அமைத்து ஸ்மார்ட் கார்டு வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை புதுவையில் உள்ள 387 ரேஷன் கடைகளில் 100 கடைகளுக்குத்தான் ஸ்மார்ட் கார்டுகள் அனுப்பி விநியோகம் செய்யப்படுகிறது. மேலும் மீதமுள்ள ரேஷன் கடைகளுக்கு ஸ்மார்ட் கார்டு எப்போது வழங்கப்படும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றனர். இதுகுறித்து குடிமைப்பொருள் வழங்கல் துறை இயக்குநர் முகமது மன்சூர் கூறுகையில், வரும் ஜூன் ஜூலை மாதத்திற்குள் புதுவையில் அனைத்து ரேஷன் கார்டுகளையும் ஸ்மார்ட் கார்டுகளாக மாற்றி ரேஷன் கடைகளுக்கு அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளது என்றும், விடுபட்டவர்கள் ஸ்மார்ட் கார்டுக்கு பதிந்து கொள்ளவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்று கூறினார். புதுவை தாகூர் கலைக்கல்லூரியில் பொருளாதாரத்தின் புதிய பிரச்சனைகள் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுவையில் பொன்விழா கண்ட கல்லூரியான தாகூர் கலைக்கல்லூரியின் பொருளாதாரத்துறை சார்பில் புதுவை பொருளாதாரத்தின் புதிய பிரச்சனைகள் என்ற தலைப்பில் மாநில அளவிலான கருத்தரங்கம் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் ராஜன் தலைமையில் நடைபெற்ற கருத்தரங்கில் பொருளாதாரத்துறை தலைவர் சிவக்குமார் வரவேற்று பேசிட, பொருளாதாரம் மற்றும் புள்ளி விவரத்துறை இணை இயக்குநர்கள் ராமகிருஷ்ணன், ஆதிமூலம் ஆகியோர் புதுவை பொருளாதாரத்தின் அடிப்படை மாற்றங்கள் என்ற தலைப்பிலும் நிதி அம்சங்கள் குறித்தும் பேசினர். தொடர்ந்து கதிர்காமம் இந்திரா காந்தி கலை அறிவியல் கல்லூரி பொருளாதாரத்துறை உதவி பேராசிரியர் சரவணன் புதுவை பொருளாதாரத்தில் கல்வி, சுகாதாரத்துறைகளின் பங்கு என்பது குறித்து பேசினார். பாரதிதாசன் கல்லூரி பொருளாதாரத்துறை தலைவர் பேராசிரியர் பிச்சமணி, பட்ட மேற்படிப்பு மைய பேராசிரியர் மோகனம் ஆகியோர் கருத்துரை வழங்கிய நிகழ்ச்சியில் துறை பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். PSLV ராக்கெட் 7 செயற்கை கோள்களுடன் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. விஞ்ஞானிகளை ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி பாராட்டி பேசினார். ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் அமைந்துள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் PSLV வரிசையில் 23வது ராக்கெட்டை விண்ணில் செலுத்தும் நிகழ்ச்சி நேற்று மாலை நடைபெற்றது. 7 செயற்கை கோள்களுடன் PSLV C20 என்ற ராக்கெட் கடந்த 23ஆம் தேதி காலை 6:56 மணிக்கு கவுண்ட் டவுன் துவங்கி 56 மணி நேரத்திற்கு பின் வெண்புகையை கக்கியபடி இடி மின்னல் போன்ற பலத்த சப்தத்துடன் நேற்று மாலை சரியாக 6 மணிக்கு விண்ணில் சீறி பாய்ந்தது. இதனை ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி, மத்திய அமைச்சர் நாராயணசாமி, ஆந்திர ஆளுநர் நரசிம்மன், முதலமைச்சர் கிரண்குமார் ரெட்டி மற்றும் உயர் அதிகாரிகள், விஞ்ஞானிகள் பார்வையிட்டனர். மேலும் விண்வெளி பாதையை டிஜிட்டல் திரையில் உன்னிப்பாக கவனித்தனர். அப்போது ராக்கெட் ஏந்தி சென்ற இந்திய பிரான்ஸ் நாடுகள் இணைந்து தயாரித்த 400 கிலோ எடை கொண்ட சரண் என்ற பிரதான செயற்கைக்கோள் புறப்பட்ட 17:59 அதற்குரிய விண்வெளி பாதையில் பிரிந்து சென்றது. அதனையடுத்து 6 துணை செயற்கை கோள்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ராக்கெட்டிலிருந்து பிரிந்து சென்று 21:46 புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டன. சுற்றுச்சூழல், தட்ப வெப்பநிலை, கடல்சார் வானிலை, பருவநிலை கண்காணிப்பு, பல்லுயிர் பாதுகாப்பு குறித்து பயனுள்ள புள்ளி விவரங்களை தரும் இந்த செயற்கைக்கோளின் ஆயுள்காலம் 5 ஆண்டுகள் ஆகும். ராக்கெட் பறந்ததும் அனைவரும் எழுந்து நின்று கைத்தட்டி தனது மகிழ்ச்சியை தெரிவித்தனர். அதனையடுத்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் ராதாகிருஷ்ணனுக்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி கைகுலுக்கி வாழ்த்து தெரிவித்தார். ராஜபக்சேவை போர் குற்றவாளியாக அறிவிக்க கோரி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாநில செயலாளர் அனந்தராமன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. புதுவை தலைமை தபால் நிலையம் முன்பு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கட்சி நிறுவனர் ராமதாஸ் உத்தரவின்படி இலங்கையில் தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சேவை போர் குற்றவாளியாக அறிவிக்க கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. மாநில செயலாளர் அனந்தராமன் தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில ஆலோசகர் ராமகிருஷ்ண கவுண்டர், துணை செயலாளர் ஜெயபால் மற்றும் நிர்வாகிகள் கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் வடிவேல், தங்க அறிவழகன், தொகுதி தலைவர்கள் வாழுமுனி, புருஷோத்தமன், சாரதி உள்ளிட்டோரும் தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். புதுவை சேதராப்பட்டில் ஆழ்குழாய் கிணறு மூலம் குடிநீர் வழங்கும் திட்டத்தை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் துவக்கி வைத்தார். புதுவை ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு கிராமத்தில் குடிநீர் பற்றாக்குறையை போக்க
பொதுப்பணித்துறை சார்பில் 900,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஆழ்குழாய் கிணறு, நீர் உந்து குழாய் அமைத்தல், நீர் உந்து மோட்டார் பொருத்துதல் மற்றும் அதனை சார்ந்த பணிகள் செயல்படுத்தப்பட்டு அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் விழா நடந்தது. விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் குடிசை மாற்று வாரிய தலைவருமான கார்த்திகேயன் கலந்து கொண்டு திட்டத்தை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சீதாராமன், பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுவை ஜிப்மர் மைதானத்தில் ஊழியர்களுக்கான நடந்த விளையாட்டுப் போட்டியை இயக்குநர் ரவிக்குமார் துவக்கி வைத்தார். புதுவை கோரிமேடு ஜிப்மர் விளையாட்டு மைதானத்தில் ஜிப்மர் ஊழியர் மனமகிழ் மன்றம் சார்பில் ஜிப்மர் ஊழியர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடந்தது. முன்னதாக மைதானத்தில் ஊழியர்கள் பங்கேற்று இருசக்கர வாகன பேரணி நடந்தது. தொடர்ந்து மனமகிழ் மன்ற பொறுப்பு அதிகாரி செல்வம் முன்னிலையில் நடந்த போட்டியினை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இயக்குநர் டாக்டர் ரவிக்குமார் துவக்கி வைத்தார். கயிறு இழுத்தல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் ஜிப்மர் ஊழியர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று தனது திறமையை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மனமகிழ் மன்ற நிர்வாகிகள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.